இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிரண்டை பொடிங்க. பாருங்களா, இதுதாங்க பிரண்டை பொடின்னு சொல்றது. இப்ப நான் இது பண்ணிருக்கேன், இப்ப நான் உங்களுக்கு காமிக்க போறேன் எப்படி பண்றதுன்றது காமிக்க போறேன். இதோட குணங்கள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? இது எலும்பு முறிவு, கை கால் வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி எல்லா வலிக்கும் ரொம்ப நல்ல மருந்துங்க. நான் இதை சாப்பிட்றதுனால நான் சொல்றேன். பிரண்டை ஊறுகாய், பிரண்டை பொடி, பிரண்டை லேகிய மாதிரி உருண்டையா செஞ்சு சாப்பிடலாம். மூலத்துக்கு ரொம்ப நல்லது அது. இந்த பிரண்டை பொடி வந்து கால்சியம் நிறைய இருக்குங்க, பல்லு ஈருக்கெல்லாம் ரொம்ப நல்லது, விட்டமின் சி நிறைய நிறைஞ்சிருக்கிறது. செடின்னு பார்த்தோம்னா பிரண்டை தாங்க அதுல ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். இவ்வளோ நல்ல குணம் இருக்கிற பிரண்டைக்கு இன்னொரு குணமும் இருக்குங்க. நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமா? எவ்வளோ பேர் நம்ம இந்த கொரோனா காலத்துல நல்லா வெயிட் ஆயிட்டோம், என்ன பண்றதுன்னே தெரியல, ஜிம்முக்கு போறோம், எக்ஸசைஸ் பண்றோம், முடியலன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பேரண்டை இல்ல ஏதாவது ஒன்று வச்சு சாப்பிட்டு பாருங்க, உங்க வெயிட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகுங்க. இது நான் சாப்பிட்றதுனால நான் சொல்றேன், இது எனக்கு வெயிட் லாஸ் இருக்கிறது எனக்கு தெரியுது. நான் ஆக்சுவலி என்னோ எலும்பு கை கால் வலிக்கு தான் நான் சாப்பிட்டேன், ஆனா எனக்கு வெயிட் லாஸ் ஆனது எனக்கு தெரியுது. அதனால இது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுங்க. நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த பிரண்டை பொடி செய்யறதுக்கு ஒரு 1.5 கைப்பிடி அளவு பிரண்டைய வந்து கையில நல்லா எண்ணெய தடவிட்டு மேல் தோல் ஃபுல்லா சீவி வச்சிருக்கேங்க. நம்ம பீன்ஸ்ல எல்லாம் எடுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நாறு நாரா வந்துரும். முத்துனதா இருந்தா மட்டும் ஃபுல் தோல் எடுக்கணும். தயவு பண்ணி கையில எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா உருங்க இல்லாட்டி அரிக்குங்க. இந்த 1.5 கைப்பிடி பிரண்டைக்கு என்னென்ன சாமானம் வேணும்னு பாத்தீங்களா, இந்த 1 கப் அளவுக்கு வந்து உளுத்தம் பருப்பு, அதே கப்புல 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், ஒரு 15 மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் எள்ளு, கருப்பு எள்ளும் போடலாங்க, நாம் வெள்ளை எள்ளும் போடலாம், அது அவங்கவுங்க இஷ்டம்தான். நல்ல எண்ணெயில தான் நம்ம இதை வறுக்க போறோம். அப்போ இதுக்கு தேவையான சாமானம் இவ்வளவுதாங்க பிரண்டை பொடிக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி பண்றோம் அப்படின்னா, நம்ம 1 கப் எடுத்து வச்சிருக்கோம்ல உளுத்தம் பருப்பு, அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா செவப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பெருங்காயத்தை நல்லா பொரிய வச்சு எடுத்துட்டு, தோல் உரிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பிரண்டையை நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வேகணுங்க. பிரண்டை பாருங்க நல்லா மறந்து கலர் மாறிடுச்சு. இது கூடயே உப்பு போட்டுட்டோம்னா உப்போட ஈரப்பசம் எல்லாம் ட்ரை ஆயிடுங்க. எப்பவுமே நம்ம பொடிக்கெல்லாம் இந்த மாதிரி சுத்திக்கிட்டோம்னா உப்பு வந்து ட்ரை ஆயிடும். அதே மாதிரி மிளகாவும் நல்லா கிரகிரன்னு இருக்கணும், அப்பதான் பொடி ஆகும்போது பொடி நல்லா இருக்கும். ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த எள்ளையும் போடலாம். எள்ளு நல்லா வெளிச்சாச்சு. இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் பொடி பண்ணலாம் போடுங்க. பாருங்க நல்லா குளிர்ந்ததுக்கு அப்புறம் அரைச்சதுக்கு அப்புறம் பிரண்டை பொடி ரெடிங்க. ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. சூடான சாதம் எடுத்துட்டு அதுல கொஞ்சம் நல்லெண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ போட்டுட்டு இந்த பிரண்டை பொடி ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணுங்க. இப்போ இந்த பிரண்டை பொடி எல்லாரும் வீட்டில் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உமா செல்வம்.